ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் முழு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூண்டை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் எல்லா சமையல்லையுமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்ன ரீசன் அப்படின்னா இதில் உள்ள சத்துக்கள் தாங்க இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் தாமிரம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் அயன் அயோடின் சல்ஃபர் புரோத புரோத சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குங்க அதனால தான் அந்த பூண்டை வந்து ரொம்பவே பயன்படுத்துகிறோம் நம்ம சமையலில் உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக வந்து நீங்கள் பூண்டை எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பல் பூண்டு நம்ம இரவு படுக்கணும்னு சாப்பிட்டோம்னா என்னென்ன நமக்கு நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான சளி இருமலில் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து இந்த பூண்டை வந்து வதக்கினீங்க சாப்பிடணும் சாப்பிடணும் நீங்கள் வதக்காமல் சாப்பிடக்கூடாது ஏன்னா நெஞ்ச்கள் சில பேர்த்துக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க அதனால் வதக்கி தான் சாப்பிடணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராது நுரையீரல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு மருத்துவம் வந்து உங்களுக்கு இந்த பூண்டுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை வந்து நல்லா அரைச்சி கட்டிகள் இருந்து அந்த இடத்துல போடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகள் வந்து படிப்படியா வந்து கரைஞ்சிட்டு வரதா சொல்றாங்க அது நிறைய இடத்துல நடந்துருக்கு அப்புறம் ஸ்டமக் பெயின் இருக்கிறவங்க இந்த பூண்டை வந்து பயன்படுத்தலாம் பூண்டை வந்து பச்சையாக சாப்பிடலாம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சையாக சாப்பிட்றது சில பேர்த்துக்கு ஒத்துக்கும் சில பேர்த்துக்கு ஒத்துக்காதுங்க ஏன்னா நெஞ்செரிச்சல் வந்துடும் அதனால தான் நீங்கள் வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நலமுங்க நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஸ்டமக் பெயின் இருக்கிறவங்க பூண்டை சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் வந்து குடிச்சிக்கணும் அப்போ வந்து உடனே வந்து ஸ்டமக் பெயின் நமக்கு சரியாயிடுங்க பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கும் சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க அதனால் வந்து இப்போ லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பூண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அளவாக எடுத்துக்கோங்க ஆனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நம்ம அதிகமாக இப்போ ஏழுலேருந்து எட்டு பூண்டு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்தோம்னா சில பேர்த்துக்கு வந்து உடல் அரிப்பு வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது அதனால் நீங்கள் அளவாக தான் எடுக்கணுங்க இன்னொன்று கேன்சர் வராமையும் தடுக்குதுங்க இந்த பூண்டுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இனி வந்து நீங்கள் தினம் வந்து பூண்டு கண்டிப்பாக நம்ம உடம்புல வந்து நம்ம சேர்த்துக்கணும் அது வந்து நம்ம சமையலில் செஞ்சு சாப்பிட்றதை விட தனிமையாக இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டோம்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ரத்தத்தில் வந்து நமக்கு தேவையில்லாத நச்சு பொருட்களை வந்து அது வந்து உங்களுக்கு வெளியேற்றுது அதனால் வந்து பூண்டை நம்ம எடுத்துக்கலாம் அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாகவே வச்சுக்கும் அப்புறம் சுகரும் கண்ட்ரோலாகவே இருக்குங்க இந்த அரிய வகையான இந்த பூண்டை வந்து நம்ம தினமுமே கண்டிப்பாக சாப்பிடணும் நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்க முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கணுக்கணும் இப்போ பூண்டை வச்சு நம்ம ஒரு சாதம் பண்ணலாங்க அந்த பூண்டு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் இஷ்டன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாங்க இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேங்க நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை தலை எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் நல்லாவே வதக்குங்க அவ்வளோதான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம டூ மினிட்ஸ்லேயே செஞ்சலாம் இப்போ பாருங்கள் பூண்டு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பூண்டு நான் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அந்த பூண்டை நான் வந்து துருவி எடுத்துகிட்டு வரதுக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடை மிளகாய் வந்து எடுத்து பொடியாக நறுக்கி போட்டு கட் பண்ணி அதில் வச்சுருக்கேன் அதுக்கு எடுத்தது கொஞ்சம் புதினா இலை ஒரு வாசனைக்காக தான் நான் போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அந்த பூண்டை அதை வந்து நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா பச்சை வசனம் போகணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்குங்க நான் ஒரு டம்ளர் அரிசியை வந்து வடித்த சாதமாக எடுத்து ஆற வச்சுருக்கேன் அதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் இப்போ உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் ஏன்னா சில சைல்ட்ஸ்லாம் சாப்பிட்றதுல கொஞ்சம் நான் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேங்க அடுத்தது தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் குட்டீஸ்க்குலாம் வந்து பூண்டை நம்ம வதக்கி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த பூண்டு சாதம் இப்போ பாருங்கள் நான் ஒரு டைமில் ரைஸை வந்து வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அது தாங்க நல்லா ஆற வச்சாச்சு இப்போ போட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் சால்ட்டு வந்து சரியாக இருக்கும் அதையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பூண்டு சாதம் ரெடி நீங்கள் தினமும் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு டைம் வந்து இந்த பூண்டை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நலம் இப்போ இந்த கோவிட் சீசனில் வந்து நம்ம உடம்ப வந்து நாம தாங்க பாதுகாத்து வச்சுக்கணும் நீங்கள் அதனால் வந்து பூண்டு தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு லிவர் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும் நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நலமுங்க இந்த பூண்டு இப்போ எல்லாம் வதக்கியாச்சு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நம்ம தூவி எடுத்தோம்னா நம்மளுடைய பூண்டு சாதம் ரெடி நீங்கள் அதனால் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறத கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பூண்டு சாதம் ரெடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ